Hi friends, welcome to Annam's Recipes. எல்லாருக்கும் மங்கையர் தின வாழ்த்துக்கள். மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. அந்த இதுக்கேற்ப நம்ம வந்து பெண்களாக பிறந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களாக பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அந்த கஷ்டத்துலேயும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அதோடு இல்லாமல் கஷ்டங்களை எல்லாம் மீறி நம்ம வந்து முன்னுக்கு வரணும், அதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வசந்தின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க யூஎஸ்லேருந்து ரெண்டு மூணு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டாங்க. நான் முடிஞ்சால் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் கூட இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அவங்க வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட்டு, நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து சிங்கிள் உமன், விடோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து எப்பவுமே சமையல் பண்ணிக்கிட்டே கிளீன் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கை போயிடணுமா? அதனால உங்களை மாதிரி சில யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் உங்கள் கடந்து வந்த பாதை பற்றின அனுபவங்களோ சுவாரஸ்யமான விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வர தலைமுறையில் இருக்க பெண்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் மேடம் என்னோட ஆசை. ஏன்னா உங்கள் அனுபவம் வேறையாக இருக்கும், எங்கள் அனுபவம் வேறையாக இருக்கும். இப்போது சில 20 வயசு குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தைங்க வந்து உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, ஒரு 10 வயசு பெண் குழந்தைங்க உங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா அதில் அந்த மோட்டிவேஷன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்த வர தலைமுறைக்கு அந்த வீடியோஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ மேடம், ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு யாருன்னா ஒருத்தவங்க பார்த்தா கூட அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதுன்னா அதுவே ஒரு பெரிய வெற்றி இல்லைங்களா? அதுக்காக தான் மேடம் கேட்டேன். நான் வந்து படித்தது பிஎஸ்சி மேக்ஸ் தான், சமையல் அந்த மாதிரிலாம் இல்லை, மேக்ஸ் தான் படித்தேன், கியூஎம்சியில் படித்தேன். பட் வந்து சமையலில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கிஃப்ட்டோ என்னமோ என்ன பண்ணாலுமே நல்லா தான் வரும். நான் வந்து ட்ரையல் பண்ணி அப்படி இதெல்லாம் பண்ணுறதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா வந்துடும், அதனால கொஞ்சம் வந்து எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அதனால நிறைய செய்யணும்னு ஒரு ஆர்வமும் வரும். இந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்தது, அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆனதும் நான் மதுரையில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு குழந்தை வந்து 10 வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்தை பிறந்தது. அதனால எனக்கு வந்து வீட்டில் நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும். வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பு அங்கே எல்லாம் மெம்பர், அங்கே ஜேசிஸ் கிளப் எல்லாம் அங்கே எல்லாமும் போவேன். அங்கே வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாமும் நடக்கும், அப்போ வந்து நிறையா பார்ப்பேன், நல்ல அவங்க ரெசிபிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அப்படி என்னுடைய அந்த உணவு மேலே இருக்க ஆர்வம் வந்து நிறையா அப்படி தான் வளர்ந்தது. சில காம்படிஷன்ஸ் எல்லாம் கூட நானே கூட ஆர்கனைஸ் பண்ணியெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். சில சமயம் ஜட்ஜஸ் வராத போது நானே கூட ஜட்ஜாக கூட எல்லாம் போயிருக்கேன். இந்த மாதிரி படிப்படியாக தான் என்னுடைய சமையல் மேலே இருக்க ஆர்வம் வளர்ந்தது. கிராஃப்ட்லேயும் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுவும் நிறையா பண்ணுவேன். மதுரையில் வந்து நிறைய கார்பெட்டு அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். நான் ஃபெவிக்ரில் வந்து ஹாபி ஐடியா டீச்சராக கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். நான் இந்த சமையல் ஃபுல்லும் வர்றதுக்கு முன்னாடி நான் கிராஃப்டில் நிறைய டாஞ்சூர் பெயிண்டிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிளாக் 2006 தான் வந்து நான் பிளாக் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ரொம்ப வெளியிலலாம் போகமாட்டேன், அதனால நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணி, சரி பிளாக் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பண்ணுற சமையலை அப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோவாலாம் ஒன்றுமே தெரியாது, கம்ப்யூட்டர் நாலெட்ஜே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ரெசிபீஸை தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். பிக்சர் கூட அந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கூட எனக்கு ஏற்ற தெரியாது. அப்போ ஃபுட்டோட படம்லாம் எடுத்து வச்சுருப்பேன், ஆனால் எனக்கு அப்லோட் பண்ண தெரியாது. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து அதெல்லாம் ஏற்றுவாங்க. அப்புறம் அப்படியே தான் அவங்க கிட்ட வந்து பழகி 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 அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படியே என்ன காலையில் அவங்க இருக்கிற நேரம் எனக்கு கற்றுக்க முடியாது, அவங்க ஆஃபீஸ் போன பிறகு தான் நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுவேன். அப்போ கேட்க முடியாது, ஃபோனில் தான் கேட்பேன். கேட்டு அவங்க சொல்லுவாங்க, சில சமயம் புரியக்கூட புரியாது, நிறைய திட்டுகளும் வாங்கியிருக்கேன். வாங்கி அப்படியே வந்து பழகிட்டேன், அப்படியே தப்பானா பரவாயில்ல பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் நல்லா பழகிட்டேன்.
அப்புறம் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதனால டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட வாங்கி கொடுத்தாங்க நிக்கான்னு. அதுலேயும் நிறைய ஃபுட் ஃபோட்டோகிராஃபிஸ் எடுப்பேன். அப்புறம் தான் வந்து என்னோட பிளாகை பார்த்து தான் டிவி புக்ஸ் எல்லாமும் என்னை வந்து கூப்பிட்டாங்க. டிவி புது புதிய தலைமுறையில் என்னோட நான் வந்து நிறைய ஹெல்தி சமையல் பண்ணுவேன் இந்த மூலிகைகள்லாம் வச்சு, அதை பார்த்து அவங்க கொஞ்சம் சோரி கொஞ்சம் வரலாறு அப்படிங்கிற இதில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் புதியுகம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து படிப்படியாக என்னுடைய வளர்ச்சி வந்து கூடிக்கிட்டே வந்தது. புக்ஸில் வந்து ஒரு 5 வருஷம் தொடர்ந்து பண்ணேன். இந்த அவல் கிச்சனில் ஒரு 2-3 வருஷம் எல்லா மாதமும் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அவல் விகடனில் வந்து 30 நாள் 30 சமையல் எழுதியிருக்கேன். அப்புறம் குமுதம்ல எழுதியிருக்கேன், குங்குமம் தோழியில் எழுதியிருக்கேன், அப்புறம் வந்து மல்லிகை மகள், அது மாதிரி நிறைய புக்ஸில் எழுதியிருக்கேன். இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் என்னால் பண்ண முடியல. ஏன்னா புக்ஸுக்குங்கல நம்ம புதுசு புதுசாக ரெசிபி கண்டுபிடிச்சி நல்லா வந்து பண்ணணும், எனக்கு இப்போ அந்த மாதிரி டைம் எல்லாம் நிறைய இல்லை. அதனால இப்போ புக்ஸை விட்டுட்டு யூடியூப்பில் தான் ஃபுல்லும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி வளரணும்னா உங்களுக்குள்ள ஒரு திறமையை வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நம்ம வந்து போராடி ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இதுவாக தான் இருக்கும். நான் வந்து யூடியூப் வந்து 2012 ஆரம்பித்தேன். அப்போல்லாம் நான் வந்து பேஷனாக என்னோடய பொழுதுபோக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நெட் ஸ்பீடெல்லாம் அதிகமாகவே இருக்காது. ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு நாள் ஏற்றுவேன், அதுலேயும் கரண்ட் போயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஏற்றணும். இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதோடு இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கும் அந்த ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா அவங்க வந்து ஸ்மெல்லை வச்சே வந்து டேஸ்ட்டு சொல்லிடுவாங்க, குறை நிறைகளெல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்க தப்பாக சொல்கிறச்சே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த தடவை திருத்தி கிடைச்ச சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் சொன்னதுனால தான் நம்மளால் நிறையா பண்ண முடிஞ்சுது. எங்கள் அம்மாவும் நல்லா செய்வாங்க, அவங்களோட கைப்பக்குவமும் எனக்கு வந்ததோ என்னவோ. அம்மா வந்து வத்தல் வடகம் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க எல்லாமே. அதே மாதிரி என் பையனும் நல்லா டேஸ்ட் பண்ணி அதில் உள்ள குறை நிறைகளெல்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி சொன்னதுனால தான் என்னால் இவ்வளோ அளவுக்கு வளர முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எனக்கு அவ்வளோலாம் வந்து போகாது, ஏதோ நான் சும்மா தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம்தான் வந்து நான் ரெகுலராக கூட அப்போல்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போவாது நினைக்கிற நேரம் எடுக்கிற நேரம் ஃபஸ்ட்டெல்லாம் நான் சைபர் ஷாட் கேமராவில் தான் எடுத்து அப்லோட் பண்ணேன். அப்போ வந்து பிக்சர் குவாலிட்டிலாம் அவ்வளோவாவே நல்லா இருக்காது. அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த கேமரா தான் இருந்தது. எனக்கு டிஎஸ்எல்ஆர் ஹேண்டில் பண்ணவும் தெரியாது. ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கறச்சு என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கடையில் உள்ளவர் வந்து அப்படியே எங்கள் 3 பேரையும் எடுத்தார். ஒரே ஷாட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் நமக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரை பண்ணுவோம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி இப்போ வந்து சூப்பராகவே வரும். என்னோடய சேனலில் இருக்கிறது எல்லாமே நான் எடுக்கிறது தான், நான் அப்லோட் பண்ணுறது தான், புக்ஸு மேகசின்க்கு கொடுக்கறதும் என்னோடய ஃபோட்டோஸ் தான். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸே வாங்கிக்குவாங்க. மற்றவங்க கிட்டலாம் அவங்க அந்த புத்தகங்களில் உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் போய் வீடுகளில் போய் எடுப்பாங்க. என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பழகிட்டேன். எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருந்தது, பரவாயில்ல நம்மளும் பழகிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியலன்னு நம்ம இருக்கக்கூடாது. அது தெரியலன்னா அதை திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து அதை வந்து நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம சாதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோல்வி வரும், தோல்வி வந்தால் அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா தோல்வி தான் வந்து வெற்றிக்கு முதல் படி. நம்ம வந்து ஐயோ நமக்கு வரவே இல்லையே, இப்போ நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க, வந்து வியூஸ் வரல, அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து யூடியூப்பை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது சிலருக்கு நடக்கும், அது வந்து அவங்கவுங்க சப்ஜெக்டை பொறுத்தது. சிலர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம அனுபவிக்கணும். ஆனால் தூக்கிச்சுன்னா ஒரே தான் தூக்கும். அதனால அது வந்து பரமபதம் மாதிரி. நீங்கள் யூடியூப்பில் தான் சாதிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச துறையிலையும் நீங்கள் வந்து சாதிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விளையாட்டு வீரராக இருந்தால் அதில் வச்சு சாதிக்கலாம்,
சமையல் தெரிஞ்சா நீங்க சமையல்ல வந்து சாதிக்கலாம், இல்ல உங்களுக்கு கிராஃப்ட் தெரியும் அப்படின்னா கிராஃப்ட்ல சாதிக்கலாம். இப்ப வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன்னா கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் இப்ப நிறைய பேர் பண்றது இல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச துறையில நீங்க வந்து நிச்சயமா சாதிக்கலாம், பெரிய ஆளா வரலாம். வசந்தி சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க யாரும் வந்து உங்க ஸ்பீச்சை பார்த்து இதை மோட்டிவேஷனா எடுத்துட்டு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நீங்க வந்து, நான் வந்து ஆரம்பத்திலேயே இந்த லெவலுக்கு நான் வரல. நான் வந்து 10 வருஷம் குழந்தையிலேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து சங்கடமா இருக்கும், சாமி கோவில் அப்படி தான் போயிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் இதை மறக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் செய்யறது. நிறைய கார்பெட், அதுக்கு சொல்லணும்னா எனக்கு மதுரையில் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த மஞ்சுளா சொல்லணும், அவங்க தான் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட். அவங்க பண்ணுற கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்வோம். அவங்களோட அவ்வளோ க்ளோஸாக நான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஊருக்கு போனாங்கன்னா எனக்கு அழுகையே வந்துடும். அப்படியே அப்படியே எனக்கு உடன்பிறவா சகோதரின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் அப்படியெல்லாம் சேர்ந்து இருந்ததுனால எனக்கு வந்து அந்த மாதிரி வருத்தம்லாம் தெரியல. நிறைய இந்த மாதிரி ஒர்க்கு, 4 பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பண்ணுவோம். ஒரு ஒரு ஆளும் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி செய்யறச்ச ஒவ்வொருத்தரோட இதையும் டேஸ்ட் பண்ண பண்ண நமக்கு வந்து இன்னும் இந்த உணவு மேல இருக்க இது வந்து நல்லா எனக்கு ஆர்வம் அதிகரிச்சுது. அப்புறம் அங்கெல்லாம் வந்து நிறைய தீபாவளிக்கெல்லாம் வீட்லேயே தான் பலகாரம்லாம் செய்வோம், வந்து வெளியிலலாம் வாங்கறது இல்லை. அப்போ நானே தான், அப்போ வந்து சின்ன வயசு தான் இருந்தாலும் எல்லாமே லட்டு செய்வேன், மிக்சர் செய்வேன், எல்லாமே செய்வேன். செஞ்சு பேக்கெட் பண்ணி எல்லாம் என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரெண்டோட அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் பேசாமல் ஒரு ஸ்வீட் ஸ்டால் கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம செஞ்சு இன்னொருத்தருக்கு கொடுத்து அதில் நம்ம என்ன சக்ஸஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கணும். சரி, நமக்கு நல்லா சமைக்க வருது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள உள்ள திறமைகளை என்ன, நமக்கு ஒருத்தங்க சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. அவங்க சொல்லி வருத்தப்பட வைக்கிறது தான் உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும். அந்த வருத்தத்தை வந்து நம்ம வந்து வெற்றி ஆக்கிடணும். நான் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நம்ம அதையே வந்து வெற்றிக்கு தூண்டுதலாக நினச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து வெற்றி பெறணும். நம்ம சேனலில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்னோட பாத் பவுடர், சீகக்காய் பொடி இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட குளியல் பொடி யூஸ் பண்ணி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, என்னோட ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போயிடுச்சு மேடம், சூப்பர் சூப்பர்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு அவ்வளோ பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறம் நிறைய பேர் தலைமுடி அவ்வளோ நல்லா இருக்குது, தொட்டு பார்க்க தொட்டு பார்க்க அப்படியே ஷைனிங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.tannamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து பிரியாங்கிறவங்க என்கிட்ட சாம்பார் பொடி வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து சாம்பார் வச்சுதான் அவங்க ஃபேமிலியே சூப்பராக இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அந்த கமெண்ட் எல்லாமே எல்லாருமே அனுப்புறீங்க, அதெல்லாம் எடுத்து நான் வந்து இதில் ஆன்லைன்லேயும் போடணும், நம்ம யூடியூப் சேனல்லையும் போடணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் டைம் இல்லை, நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ வந்து வளர முடியுது. ஆனால் வந்து நம்ம செய்கிறத வந்து நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும். அடுத்தவங்களுக்காக நம்ம பெரியாளாக வரணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கும் அது வந்து நல்லா இருக்கணும்னு அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு வந்து வரணும். அப்படி வந்தால் நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடலாம், ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச துறையில் நல்லா சாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் மங்கையர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.